வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் சிம்பிளான ஃபுட் வச்சு வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்கள் ப்ளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கார்போட் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே ஸோ இன்னைக்கான பார்த்துடலாம் வாங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் பட்டைத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரெஃப்ரெஷிங் சினமன் லெமன் டீ ரெடி இது மாதிரி குடிச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபேட் கட்ட ட்ரிங்க்குங்க டீ காஃபிக்கு பதில் மார்னிங் இதை குடிங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் மூணு நாள் முன்னாடி வெந்தயம் வந்து எடுத்து வச்சு முளைக்கட்டுங்கன்னு சொன்னால ஃபஸ்ட்டு டயட்டில் அந்த வெந்தயத்தையும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கோஸ் கேப்சிகம் வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மின்ஸ் பண்ண எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவை கலந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து பச்சை காய்கறி நிறைய பேருக்கு சாப்பிட முடியாது சேலடாக அதனால் தான் இப்படி கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காப்ஸ் வந்துடும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தோசை வித் சட்னி மார்னிங் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டதுமே நெல்லிக்காய் ஜூஸ் தான் நெல்லிக்காய் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஈஸியும் கூட ஸ்வீட் கிரேவிங் இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கலாம் செமையாக இருக்கும் ரெண்டு நெல்லிக்காயை நல்லா வந்து மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சாரை அடித்து அப்படியே பிழிஞ்சு குடிச்சிடுங்க லஞ்சுக்கு ஒரு குட்டி டவரா கப் அளவில் வெஜிடபிள் ரைஸ் வித் ஆனியன் க்யூக்யூம்பர் கேடெலாம் போட்ட ரைத்தா இதில் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெஜிடபிள்ஸ் கவர் ஆகிடும் ஈவினிங் அரை கப் போல் ஆர் டீ வித்தவுட் சுகர் டின்னருக்கு ஒரே ஒரு ரோட்டி வித் ஆனியன் டொமேட்டோ போட்ட சப்ஜி தான் இது வந்து நிறைய வாட்டி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எப்படி செய்யணும்னு இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு தனியாகவே இருக்கும் போய் ரெசிப்பியை பார்த்துக்கோங்க இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ